அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பது மகிழ்ச்சி. என்னுடைய நேற்றைய பதிவை பார்த்த பின்பு பலர் என்னை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். சில முக்கியமான நண்பர்கள் வந்து என்னை தொலைபேசியில் அழைத்தும் கேட்டிருந்தார்கள். இது தொடர்பாக என்ன செய்யலாம் என்பது பற்றிய என்னுடைய பார்வை என்னென்று, அதாவது முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் செயல்படுவது வந்து ஒரு ப்ரெஷர் குரூப் செய்ய வேண்டிய ஒரு வேலையைத்தான். நான் ஒரு தனி மனிதனாக உங்களுடைய ஆதரவை கொன்று இந்த தலைவர்களை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும் ஒரு தரப்பாக இந்த சாமானிய மக்களை உருவாக்கிப்பான் என்னுடைய நோக்கம். எனவே அவர்கள் தங்களுடைய பாதையை வகுத்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் சாமானிய மக்களுடன், சக தரப்புகளுடன், சில நிபுணர்களுடன் அவர்கள் பேசுவதற்கு வருகின்ற போது அவர்கள் ஒரு வழிகாட்டலுக்கான ஒரு பாதையை அவர்கள் அமைத்து கொள்ள முடியும். ஆனால் இப்போது எங்களுடைய நோக்கம் வந்து மக்கள் வந்து ஒரு அழுத்தமாக அவர்களுக்கு இருக்க வேண்டுமென்றால், அழுத்த குழுவாக இருக்க வேண்டுமென்றால், அந்த அழுத்த குழு இல்லாத பட்சத்தில் அதனை நான் ஒரு தனிநபராக இந்த சாமானிய மக்களுடைய குரலாக உங்களுடைய ஆதரவோடு அதனை செய்கிறேன். அதான் இந்த விஷயம். அதனால் அவர்கள் வளைந்து நல்வழிப்படுகிறார்கள் அல்லது அதை நோக்கி வர வேண்டிய கட்டாயத்துக்கு வருகிறார்கள். நீங்கள் பார்க்கின்ற போது அவர்களுடைய பேச்சில், அவர்களுடைய செயலில், அவர்களுடைய நடவடிக்கையில் வருகின்ற மாற்றங்களை வைத்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு மாற்றங்கள் வந்து உங்களால் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆதரவளிக்கின்ற ஊடகவியலாளர்கள், இந்த கேள்விகளை அவர்களை கேட்பதன் மூலம் அவர்களை நிர்பந்திக்கின்ற ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள் போன்றவர்களும் இதனுடைய பங்காளர்கள் தான். நல்லது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எங்களுக்கு முக்கியமானதில்ல. இருந்தும் நான் இந்த விடயத்தை வந்து பேசாமல் இருந்தால் வெறும் குற்றம் சாட்டுபவர் தரப்பாக நாங்கள் மாறிவிடுவோம். ஆனால் எங்களுடைய நோக்கம் அம்பலப்படுத்துவது தானே தவிர குற்றம் சாட்டுவதல்ல. இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு நிறையவே உண்டு. குற்றம் சுமத்துவதற்கும் ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்துவதற்குமான வேறுபாடு துலக்கமானது. எனவே நாங்கள் ஒரு விடயத்தை அவர்கள் எங்களை ஏமாற்றுகின்ற போது அதனை அம்பலப்படுத்தி மக்கள் அறிவாக மாற்றும் ஒரு தரப்பு தான். சரி, என்ன செய்யலாம்? அப்போ இந்த நிபுணர் குழு, முன்னாள் நிபுணர்கள் குழு, அதிகாரிகள் குழுவும், மனிதனுடைய ஆணையாளர்களும் சேர்ந்து விட்ட இந்த அறிக்கை ஒரு அழுத்தமாக மாறுகின்றதனுடைய அரசியல் தாற்பரியம் என்ன என்று நேற்றையானுடைய பதிவிலே வந்து நான் பேசியிருந்தேன். இதனை நாங்கள் எப்படி கையாள வேணும் என்றால், முதலாவது விடயம், நாங்கள் எங்களுடைய அரசு, அதாவது ஸ்ரீலங்கா அரசு என்ன செய்யுது என்றதை பார்க்க வேணும். அரசியலில் தனக்கு எதிராக தனக்கு பாதகமான விடயத்தை எவன் ஒருவன் தனக்கு சாதகமாக கையாளுகிறானோ அவனே அரசியலின் சாணக்கியன், அதாவது அரசியல் தந்திரி. அவனே தலைவனாக இருப்பதற்கான தகுதியை கொண்டவன். தனக்கு, தன்னுடைய மக்களுக்கு எது பாதகமாக வருகிறதோ அதனை சாதகமாக மாற்றுகின்ற தந்திரமே அரசியல் தந்திரம். அதுவே அரச தந்திரம். அப்படி என்றால் இலங்கை அரசு இதனை எப்படி கையாளுகிறது? என்ன முற்றுமுழுதாக இலங்கை அரசுக்கு எதிராக வருகிறது? இலங்கை அரசு நல்லாக புரிந்து வைத்திருக்கிறது, எங்களுடைய தமிழ் தலைவர்கள் உங்களுக்கு எப்படி இதனை உங்களுக்கு சாதகம் என்று ஒரு மயக்கத்தை தருகிறார்களோ, ஆனால் அத்தகைய மயக்கமல்லாமல் இலங்கை அரசு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது, இது தமிழ் மக்களுக்கான உரிமை அல்ல, இது தங்களுடைய ஆட்சியை, மகிந்தவனுடைய வம்ச ஆட்சியை கவிழ்த்து ஒரு வேறு ஒரு அரசாங்கத்தை இலங்கையிலே அமைப்பது தான் இதனுடைய மொத்த நிகழ்ச்சி நிரல் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் அது குறித்த குழப்பமோ பதட்டமோ எதுவும் கிடையாது. எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், நாங்கள் பார்க்கலாம், இந்த தங்களுக்கு எதிராக பாதகமாக வருகின்ற விடயத்தை எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதற்கு அவர்கள் எடுத்த நடவடிக்கையை நான் என்று உங்களுக்கு குறிப்பிடுகின்ற போது நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது உங்களுக்கு புரியும். அல்லாவிட்ட நாங்கள் அதை பற்றி பேசலாம். சரி, இலங்கை அரசாங்கம் என்ன செய்திருக்கு? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதை நாங்கள் ஏற்க போகிறது இல்லை. மட்டுமில்லை, அவர் சொல்கிறார், மனித உரிமை சபையில் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுவது மனித உரிமை சபையிலே அங்கம் வைக்கின்ற
நாடுகளை அந்த மனித உரிமை சபையை இரண்டாக பிளக்கக்கூடும் என்று அவர் ஒரு தில்லாக தனக்கு தன்னுடைய மக்களுக்கு சொல்றார். மட்டுமில்லை, அவர் சொல்ற விடயம் இன்று இலங்கைக்கு, இலங்கையினுடைய வீரர்களுக்கு, இலங்கையினுடைய வெற்றிக்கு வந்திருக்கின்ற ஆபத்தும் அவப்பெயரும் அச்சுறுத்தலும் யாரால் வந்ததென்றால் முன்னாள் நல்லாட்சி அரசாங்கத்தினால் வந்தது. இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த மனித உரிமை விடயத்திலே போய் தாங்கள் ஒரு அனுசரணையாளர்களாகவும் செயல்படுகிறோம் என்று ஏற்றுக்கொண்டதனால்தான், இந்த போர்க்குற்ற விவகாரத்தை ஏற்றுக்கொண்டதனால்தான் இன்று இந்த நிலைமைக்கு நாங்கள் உள்ளாகினோம் என்று அவர் சொல்றார். ஏன் சொல்றார்? அவருக்கு தெரியும் இன்று இந்த சர்வதேச சமூகத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்றால் இந்த அரசாங்கத்தை கவிட்டு ஒரு மாற்று அரசாங்கத்தை அமைப்பது. அப்போ இந்த மாற்று அரசாங்கம் யார் என்றால் இதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறார்கள் தான். அப்போ இந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறாக்களை சிங்கள மக்களுடைய ஆபத்தானவர்களாக மாற்றிவிட்டால் எதிராக ஒரு ஆட்சியை அமைக்க முடியாது. அப்ப இந்த குற்றச்சாட்டை வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னால் சர்வதேச சமூகம் மீது வைக்காமல் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யறோம்? இதுக்கு இவ்வளவு நெருக்கடிக்கு காரணம் முன்னாள் நல்லாட்சி அரசாங்கம். எனவே நல்லாட்சி அரசாங்கம் ஒன்று திரும்பி வருவதாக இருந்தால் பேரை கூட நல்லாட்சி அரசாங்கம் என்றே பாவிக்கிறார் தவிர ரணில் என்றோ மைத்திரி அரசாங்கம் என்றோ அவங்க பாவிக்கல. காரணம் அந்த நல்லாட்சி என்ற சொல்லின் மீதே சிங்கள மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதுதான் மைந்தவனுடைய உத்தி. அந்த நல்லாட்சி என்ற சொல்லின் மீதே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது. எனவே இந்த நல்லாட்சி அரசாங்கம் தான் இன்று இருக்கின்ற நாடு எதிர்கொண்டிருக்கின்ற அத்தனை நெருக்கடிக்கும் காரணம். ஒருவேளை இலங்கை மீது சில பொருளாதார நெருக்கடிகளை, பொருளாதார தடை பெறும் என்று நான் சொல்லவில்லை, அவ்வளவுக்கு அவ்வளவு தூரம் வேகமாக அவர்கள் போக மாட்டார்கள், சில வரி சலுகைகளை நீக்குவது போன்ற விடயங்கள் ஊடாக சில பொருளாதார நெருக்கடிகளையும் கூட கொண்டு வருவார்கள். அப்படி வருகின்ற போது அதையும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்த வேலையினால் ஏற்படுகின்ற இந்த இலங்கை சிங்கள மக்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடியாகத்தான் அவர்களை பிரச்சாரப்படுத்துவார்கள். எனவே நாடு, நாட்டினுடைய வீரர்கள், நாட்டினுடைய வெற்றி, நாட்டினுடைய தலைவர்கள் இவர்களை அனைவருக்கும் வந்திருக்கின்ற ஆபத்தும் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கும் காரணம் முன்னை நாள் அரசாங்கம் இந்த வெளித்தரப்போடு கூட்டு சேர்ந்து இந்த விடயத்திலே கையெழுத்து வைத்ததும் ஒரு இணக்கமாக தாங்களும் ஒரு அனுசரணை தரப்பாக இந்த மனித உரிமை விடயத்திலே மாறியதும் தான் காரணம் என்று. மட்டுமல்ல, தமிழ் தரப்பு இந்த காரியங்களை செய்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். தமிழ் தரப்போடு இணைந்துதான் ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியும் இலங்கையில். முன்னாள் நல்லாட்சி அரசாங்கம் தமிழ் தரப்போடு சேர்ந்துதான் அதனை கவிழ்த்தது, அப்படித்தான் கவிழ்க்க முடியும். எனவே இப்பொழுது நடக்கின்ற இந்த இலங்கைக்கு எதிரான விடயங்களும், இலங்கையினுடைய வெற்றி, இலங்கையினுடைய வீரர்கள், இலங்கையினுடைய தலைவர்களுக்கு எதிராக நடக்கின்ற விடயங்களை தமிழ் மக்களும், தம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் இணைந்துதான் இதனை செய்கிறார்கள் என்று. எனவே இந்த தமிழ் மக்களை எதிரியாக மீண்டும் நிலைநிறுத்துகிறார்கள். சிங்கள இனவாத உணர்வை கிளறி தமிழ் மக்களின் மீது மீண்டும் ஒரு எதிர்ப்புணர்வை அவர்கள் உருவாக்குகிறார்கள். சிங்கள மக்களுக்கு மீண்டும் தமிழ் மக்கள் மீது ஒரு எதிர்ப்பும், சிங்கள மக்களை வீழ்த்த, சிங்கள வீரர்களை வீழ்த்த, சிங்கள தலைவர்களை வீழ்த்த இவர்கள் கருவிகளாக பயன்படுகிறார்கள் என்ற உணர்வை சிங்கள மக்களுக்கு கொண்டு வருகின்ற போது தமிழ் மக்களுடைய வாக்கையோ தமிழ் தலைவர்களையோ பயன்படுத்தி ஒரு மாற்று அரசாங்கம் அமைப்பதற்கான முயற்சி எடுத்தால் சிங்கள மக்கள் அதனை ஏற்க மாட்டார்கள். சிங்கள மக்களை ஒரு மாற்று அரசாங்கம் ஒன்று அமைப்பதற்கான முயற்சியை சர்வதேசம் எடுக்க முனைந்தால் அதனை முற்றுமுழுதாக நிராகரிப்பதற்கும் மக்கள் மேலும், சிங்கள மக்கள் மேலும் வெறுப்படைவதற்கும், அந்த மாற்று தரப்பின் மீது கோபம் அடைவதற்குமான ஒரு புறநிலையைத்தான் இலங்கை அரசாங்கம் உருவாக்க முயற்சிக்கிறது. இதுதான் அரச தந்திரம். தனக்கு பாதகமாக வந்த ஒரு விடயத்தை சாதகமாக கையாளுகிறார்கள். இந்த விடயம் அவர்களுக்கு தெரியும்,
தன்னுடைய அரசாங்கத்தை இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்று தெரிந்ததனால் தான் மனித உரிமை சபையிலே இருந்து தாங்கள் விலகுவதாக அவர்கள் அறிவித்தார்கள். அந்த விலகுவதாக அறிவித்ததன் மூலம் தங்களுடைய கட்சை, தங்களுடைய பலத்தை, தங்களுடைய புஜபலத்தை காட்டுகிறார்கள். காரணம், ஒரு வீர உணர்வை சிங்கள மக்களுக்கு போலியாக உருவாக்குவதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால் யுத்தம் முடிந்ததும் ஐநாவினுடைய பாதுகாப்பு செயலாளருக்கு அவருடைய அறிக்கைக்கும், அவருடைய நிபுணர் விசேட நிபுணர் அறிக்கைக்கும் இதே மைந்த ராஜபக்ச ஒப்புக்கொண்டு தான் இந்த போர்க்குற்ற விசாரணையை செய்வேன் என்றும், ஒரு ரீகன்சிலேஷன், ஒரு மீளிணக்கத்திற்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என்றும் இதே மைந்த ராஜபக்ச தான் அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொண்டார். போர்க்குற்றத்தை உண்மையில் போர் முடிந்ததும் அதிகாரபூர்வமாக பான்கிமினுடன் ஒப்புக்கொண்டது மஹிந்த ராஜபக்ச தான். ஆனால் அதனை எப்படி சிங்கள மக்களுடைய மனதிலிருந்து மறைத்து இப்பொழுது சர்வதேச சமூகம் இந்த மனித உரிமை தங்களுக்கு எதிராக ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற போது தாங்கள் இந்த நாட்டை காக்கின்ற வீரர்கள் என்றும், இதனை கவிழ்த்து ஒரு சதியின் மூலமாக இந்த சதி செய்கின்ற குழுக்கள் இணைந்து தமிழ் சர்வதேசம் இந்த அரசாங்கத்தை புரட்ட நிற்கின்ற சிங்களையே மாற்றுத்தரப்பு இவர்கள் இணைந்து இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரப்போகின்றார்கள் என்ற கருத்தை உருவாக்குவதன் மூலம் மைந்தவனுடைய வம்ச ஆட்சி மேலும் பலமடைய வைக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய தந்திரம். ஆனால் இந்த சர்வதேச சமூகம் ஒரு மாற்று அரசாங்கத்தை உருவாக்க விரும்புகின்ற இதை எவ்வளவு தூரம் சிங்கள தரப்பு புரிந்து வைத்திருக்கின்றதோ அவ்வளவு தூரம் தமிழ் தரப்பு புரியவில்லை, அல்லது புரிந்து மக்களுக்கான நன்மையை அதிலிருந்து அறவீடு செய்யாமல் தலைவர்கள் தங்களுக்கான நன்மை என்ன என்பதைத்தான் அதற்குள் தேடுகிறார்கள். தங்களுடைய உள்ளக போட்டியில் ஒவ்வொருவரும் தாங்கள் எப்படி மேலெழுந்து வருவது என்பதைத்தான் அவர்கள் தேடுகிறார்கள். அதுதான் உண்மை. உண்மையான விடயம், சர்வதேச சமூகம் ஒரு மாற்று அரசாங்கத்தை இதனை கை கொள்ள அமைப்பதற்கான முயற்சிகளுக்காகத்தான் இது எடுக்கின்றது. இத்தகைய ராஜதந்திர நகர்வுகள் செய்யப்படுகின்றதென்றால் எங்கள் கோரிக்கை முதலில் என்னவாக இருக்க வேண்டும்? நாங்கள் முதல் கோரிக்கை வைக்க வேண்டும், எங்களை தமிழ் மக்களாக, இலங்கையினுடைய மக்கள் சமூகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தனித்துவமான மக்கள் சமூகமாக முதல் ஏற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதென்று முதலில் சொல்லுங்கள். தமிழ் மக்கள் மீது யுத்தம் நடத்தப்பட்டது என்பதை குறிப்பிடுங்கள். அதன் பிறகு இனப்படுகொலை என்பதை குறிப்பிடுங்கள். முதலாவது விடயம், இலங்கையிலே நிகழ்வது ஒரு இனப்பிரச்சனை, தமிழ் தேசிய பிரச்சனை என்று அவர்களை குறிப்பிட வையுங்கள். இலங்கையிலே மனித உரிமை பிரச்சனை என்று குறிப்பிடுவதிலிருந்து முதலில் வெளியே வாருங்கள். அத்தகைய நிகழ்ச்சியில் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டாம். உங்களுடைய ஆதரவு அல்லாமல் இலங்கையில் எதையும் செய்ய முடியாமல் இருக்கின்ற சர்வதேச சமூகத்தை ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி குறைந்தபட்சம் இலங்கையிலே இருப்பது இனப்பிரச்சனை என்றோ, தமிழ் தேசிய பிரச்சனை என்றோ, தேசிய இனச்சிக்கல் என்ற அந்த விடயத்திற்காவது நீங்கள் அவர்களை கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் அரசியல் அயோக்கியர்கள். இந்த அரசியல் உண்மை உங்களுக்கு தெரியாமல் ஒருபோதும் நீங்கள் தலைவராக இருக்க மாட்டீர்கள். இந்த மிக அடிப்படையான உண்மை கூட தெரியாமல் நீங்கள் அரசியலில் தலைமை தாங்க மாட்டீர்கள். எனவே தெரிந்தும் இது செய்கிறீர்கள் என்றால் இது அரசியல் அயோக்கியம் அன்றி வேறென்ன? முதலில் இலங்கையில் இருப்பது இனப்பிரச்சனை என்றும், இலங்கையில் இருப்பது தேசிய இனச்சிக்கல் என்றும் அவர்களை அணுக வையுங்கள். அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பிட வையுங்கள். அப்போதுதான் அதிலிருந்து அதுக்கு அடுத்த கட்டமான முயற்சிகளை, அதற்கு அடுத்த கட்டமான நகர்வுகளை நாங்கள் செய்ய முடியும். அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் இனப்படுகொலை பற்றி நாங்கள் பேச முடியும். அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு பற்றி பேச முடியும். மனித உரிமை பிரச்சனையில் வைத்துக்கொண்டு இனப்பிரச்சனை பற்றிய தீர்வை பேச முடியாது. இனப்பிரச்சனைக்கான நீதி பற்றி பேச முடியாது. எனவே நாங்கள் ஒரு வியூகம் வகுக்க வேண்டும். எப்படி இன்று அரசு தரப்பு தனக்கு பாதகமாக வருகின்ற விடயத்தை தனக்கு சாதகமாக மாற்றுவதற்கான வியூகத்தை வகுத்து வைத்திருக்கிறதோ, அதுபோல
நாங்கள் எங்களுக்கு சாதகமாக வருகின்ற விடயத்தை அதனை சாதகமாக பயன்படுத்துவதற்கு முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன தலைவர்கள்? இவ்வளவு காலம் மக்களை அவர்களுடைய இரத்தத்தை விற்று பிழைப்பீர்கள். தயவு செய்து இந்த முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நாங்கள் இந்த விடயம் பற்றி என்று பார்த்தோம். அதாவது இலங்கை அரசு என்ன செய்வது என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். எங்களுக்கு இன்றுள்ள அரசியல் பலம் என்ன என்பது மக்களுக்கு தெரியாது. ஒருவேளை தலைவர்களுக்கும் தெரியாமல் இருக்கக்கூடும். ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்துகின்ற போது எங்களுக்கு இருந்த பல பேரப்பலத்தை விடவும் இப்போது இருக்கின்ற பேரப்பலம் உயர்வானது. ஆனால் அது ஆயுத போராட்டத்தினுடைய விளைவுதான். சமதரப்பு ஒப்பந்தத்தை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் செய்கின்ற போது, சர்வதேச சமூகம் அதற்கான அனுசரணையை வழங்குகின்ற போது இருந்த பலத்தை விடவும், தமிழ் மக்களுக்கு இருந்த பலத்தை விடவும் இப்போது இருக்கின்ற தமிழர்களுடைய பலம் பெரிது. அது பற்றி நாளைய தினம் நாங்கள் பார்க்கலாம். தயவு செய்து இதனை விற்று பிழைத்துவிட வேண்டாம் என்பதுதான் சாமானியர்களாக எங்களின் கோரிக்கை. நல்லது. நன்றி. வணக்கம்.